அசாம் மாநிலம் குவஹாத்தி நகரில் முதல்வர் சர்பானந்த சோனோவால், நிதியமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா ஆகியோர் முன்னிலையில் 1615 தீவிரவாதிகள் இன்று ஆயுதங்களுடன் சரணடைந்தனர். போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி என்ற தீவிரவாத அமைப்பை சேர்ந்த இவர்கள் 178 நவீன ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் ஒப்படைத்தனர். இந்த நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால், போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி அமைப்பில் அசாமில் நிரந்தர அமைதி ஏற்படுவதை விரும்புகிறது என்பதை ஆயுதங்கள் ஒப்படைப்பு நிரூபிக்கிறது என்றார். நிதியமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா பேசுகையில், நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அசாமில் நிரந்தர அமைதிக்கு முயற்சி செய்கிறது என்றார். உல்ஃபா தீவிரவாத அமைப்பின் தலைவர் பரீஷ் பருவா பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது சரணடைந்துள்ள போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணியை சேர்ந்தவர்களுக்கு ஒருங்கிணைந்த மறுவாழ்வு கொள்கை உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போடோ அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த மத்திய உள்துறை செயலாளர் ஏ கே பல்லா மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு ஹிமந்த பிஸ்வா நன்றி தெரிவித்தார். அசாமில் இம்மாதத்தில் இரண்டாவது முறையாக தீவிரவாதிகள் தங்களின் ஆயுதங்களை அரசிடம் சமர்ப்பித்து அமைதி பாதைக்கு திரும்பியுள்ளனர். சில நாட்களுக்கு முன் 600க்கும் மேற்பட்ட போடோலாந்து அமைப்புகளைச் சேர்ந்த தீவிரவாதிகள் அரசிடம் சரணடைந்தனர். மேலும் சமீபத்தில் இந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுடன் மத்திய அரசு அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது.